सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यम्प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि वाताम्बुपर्णाशनदेहशोषणैः तपोभिरुग्रैश्चिरकालसञ्चितैः योगैश्च सम्यान्ति न ताम् गतिं वै सप्ताहगाथा श्रवणेन यान्ति याम् इतिहासमिमम् पुण्यं शाण्डिल्योऽपि मुनीश्वरः पठते चित्रकूटस्थः ब्रह्मानन्दपरिप्लुतः आख्यानमेतत् परमं पवित्रं श्रुतं सकृद्वै विदहेदघौघम् श्राद्धे प्रयुक्तं पितृतृप्तिमावहेत् नित्यं सुपाठादपुनर्भवम् च கோகர்ணனோட கதைய வந்து அஞ்சாவது அத்தியாயத்துல முடிக்கிருச்சு இந்த சப்தாகத்தினால சப்தாகம் ஏழு நாட்கள்ல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு ஏழு நாட்கள்ல கேக்குறதுங்கிறதுக்கு முறை இருக்கு அந்த முறைப்படி கேட்கும் பொழுது தபோ தபஸினாலையும் யோகங்கள்னாலையும் அடைய முடியாத ஒரு கதியானது இந்த சப்தாக சிரவணத்தினால அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் ஒரு உதாரணமா சாண்டில்யரை சொன்னார் சாண்டில்ய முனிவரும் பக்தி சூத்திரம் எழுதின ஒருவர் அவர் எப்படி பிரம்மானந்த பரிப்புளுதா ஆத்மஸ்வரூபத்துல இருந்துருக்கச்சேயே இந்த ஈஸ்வர தத்துவத்தை பத்தி இருக்கக்கூடிய சகுண உபாசனைக்கு உகந்ததான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அவர் எப்பவும் படிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு சொல்றச்சே ஆத்மானந்தத்துல தலைச்சு இருந்தாலும் அவாவளுக்கு ஒரு அந்த ஈஸ்வர தத்துவத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை அந்த ரச ஆஸ்வாதத்துல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடை நமக்கு எடுத்து காமிச்சார் என்னதான் அத்வைத்தம் அத்வைத்தம்னு சொல்லிட்டு இருந்தா கூட அந்த பகவானுடைய ஒரு ஒரு லீலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கே அத வந்து அப்பேற்பட்ட முடியல அப்படிங்குற மாதிரி சொல்லி ஆக்கியானம் பரமம் பவித்திரம் இத ஒரு தடவை கேட்டாலே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் அழிஞ்சு விடும் இத வந்து ஷிராதத்துல படிச்சோம்னா பி திருப்தி இத தினமும் படிச்சோம்னா மோட்சம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு இப்போ கடைசி சாப்டர் இந்த பாகவத மகாத்மியம் கருதுல இதுதான் வந்து கடைசி அத்தியாயம் இதுல கிட்டத்தட்ட நூத்தி மூணு ஸ்லோகங்கள் இருக்கு அதுல இப்ப வந்து இந்த சப்தாக விதி எப்படி என்ன செய்யணும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகளை நமக்கு ஆரம்பிக்கிறார் குமாரா ஊச்சுகு சனத்குமாரர்கள் சொல்றா அகதே சம்பிரபக்ஷாமா சப்தே விதிம் சஹாயை ஹி சாத்தியோ அத இப்பொழுது இதுக்கு மேல நான் இப்ப சொல்ல போறது என்னன்னா தே உனக்கு ஹே நாரதரே உனக்கு நாங்கள் சப்தாஹ்ரவணே விதிம் சம்பிரபக்ஷியாமஹா சப்தாக எப்படி ஸ்ரீமந்த் பாகவதத்தை கேட்க வேண்டும் என்ற விஷயத்தில் என்ன ஒரு விதி இருக்கோ விதிமுறைகள் என்ன ஒரு ப்ராசஸ் இருக்கோ தே உனக்கு சம்பிரபக்ஷியாமகா இப்பொழுது கூறுகிறோம் சஹாயைஹி வசுபீஹிச்ச சாத்தியகா விதிஹி இது ஸ்மிருதா அந்த இடத்துல இத்கிறத நம்ம வந்து சேர்த்துக்கணும் பிராயஹா பொதுவாக இத ஒரு தனியாளா பண்ண முடியாது இத எப்படின்னா ஒரு ஒரு பெரிய காரியம் நமக்கு உபகாரமா நாலு பேரு சேர்த்துக்கிறது நல்லது அதுல வந்து அதத்தே அதனால சஹாயைகி வசுபிகி செய்வ வசுபிகி வசுக்க செல்வங்கள் அண்ட் சஹாயைகி நமக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு நாலஞ்சு பேர் இவர்களுடன் அயம் விதிஹி சாத்தியகா இந்த ஒரு சப்தாக சிரவண விதி அதாவது சப்தாகத்துல இந்த மாகவதத்தை கேட்பது என்ற ஒரு விதிமுறையானது நண்பர்களாலும் உபகாரம் செய்ப நண்பர்களாகவும் ஒரு பணம் வசதிகள் இருக்கணும் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும் தன்னால முடியலன்னா கூட நாலு பேர் கொடுத்துருவா பேர் அல்ப வந்து இருப்பா அதனால கவலைப்பட வேண்டாம் சோ மேல அடுத்த ஸ்லோகத்தை கேட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும் கல்யாணம் பண்ற லெவல்ல இருக்கணுமா அப்படி நம்ம வந்து பணத்தை செலவழிக்கணும்ங்கிற இதுக்கு தைவஜம் டு சோ அத இப்பொழுது உனக்கு இந்த சப்தாகத்தை கேட்பதன் முறையை சம்பிரபக்ஷமாக கூறுகிறோம் சகாயைஹி வசுபிஹி செய்வ நண்பர்களாலும் செல்வங்களாலும் இந்த விதியானது சாத்தியா செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இது ஸ்மிருதான இவ்வாறு நினைக்கப்படுகிறதுன்னு மீனிங் அது அப்படின்னு சொல்றா அப்படி எடுத்துக்கணும் ஸ்மிருதா தைவஜம் து சமாூய யாதிருஷம் வித்தம் தாதிருஷம் பரிகல்பயேத் தெய்வஜ்யம் சமஹூய முதல்ல ஒரு தெய்வம் கூப்ட்டு இந்த கோச இந்த கோச்சாரங்கள் கிரக சஞ்சாரங்கள் எல்லாத்தையும் பத்தி நன்கு அறிந்தவர் அவரை கூப்பிட்டு முகூர்த்தம் பிரிச்சிய முகூர்த்தம் நான் கரெக்டான டைம் எந்த சமயத்துல ஆரம்பிக்கணும் எந்த சமயத்துல இருந்து எந்த சமயத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுவிட்டு இந்த இடத்துல பிரிச்சியங்கிற வேர்டு வந்து ஆர்ஷப் பிரயோகம் ஆர்ஷப் பிரயோகம் ஏன்சியன்ட் யூசேஜ் ஏன்னா நமக்கு வந்து வியாக்கரண பொறுத்து பார்த்தோம்னா லெப்பு பிரத்யம் வந்து முன்னாடி உபசர்க்கம் இருந்தாதான் லெப்பு வரும் இல்லைன்னா பிருஷ்டுவாங்கிறது தான் யூசேஜ் இங் இது ஆப்ரிச்சியன்னு கேட்டுப்போம் அந்த ஆனா அந்த ஆப்ரிச்சியாங்கிறச்சே விடைபெற்று கொண்டுங்கிற அர்த்தத்துல வரும் ஏன்னா உபசர்காத்து உபசர்காது இந்த இடத்துல வெறும் அது வந்து வியாக்கரணப்படி அது சுத்தம் இல்ல இது வந்து ஆர்ஷ பிரயோகம்ங்கிறதுனால இது ஆர்ஷ யூசேஜ் ஏன்சியன்ட் யூசேஜ் எடுத்துருனும் சோ தைவக்யம் சமாகூய ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு முகூர்த்தம் பிரிச்சிய முகூர்த்தம் சரியான நேரத்தை கேட்டு எந்த நேரத்துல ஆரம்பிக்கணும்ங்கிற விஷயத்த கேட்டுன்ட்டு எத்தனதா முயற்சி ஒரு நல்ல முயற்சியுடன் விவாகே யாதிருஷம் வித்தம் தாதிருஷம் பரிகல்பயே ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு எவ்வாறு நம்ம வந்து செல்வத்தை சேகரிப்போமோ அவ்வாறு இதற்கும் ஒரு செல்வத்தை சேகரிக்க வேண்டும் தாதிருஷம் வித்தம் பரிகல்பயேத் சோ எத்தனத்தகா முயற்சி எடுத்துக்கொண்டு விவாகம் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம எப்படி பணம் சேர்த்து ஒண்ணுமே இல்லாதவா கூட கல்யாணத்தை பண்றச்சே ஜம் ஜம்னு பண்ணணும்னு தோணும் விமரிசையா பண்ணணும் அப்படின்னு தோன்றதுக்கு நம்ம எப்படியும் இங்க இருந்து வாங்கி அங்க இருந்து பணத்தை வாங்கி இங்க இருந்து சாமான வாங்கி நம்ம பண்றோம் இல்லையா ஒரு கல்யாணத்தை அது போல இந்த பாகவத சப்தாகத்தை நடத்தணுங்கிற உம் நபஸ்ய ஆஸ்வின ஊர்ஜௌ மார்கசீர்ஷா நபா ஏதே மாசாக கதாரம்பே ஸ்ரோத்ருணாம் நாம் மோக்ஷூச்சகாக தைவக்யம் சமாகூயன்னு ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு எந்தெந்த மாசங்கள்ல பண்ணணும் எந்தெந்த நாட்கள்ல பண்ணலாம் எந்தெந்த நேரங்கள் வந்து ஹேய நேரம் எந்தெந்த நேரங்கள் நல்ல நேரம் இது நம்ம வந்து கேட்டு பண்ண வேண்டிய விஷயம் அப்படி நபஸ்ய இதெல்லாம் வந்து ஸ்ரோத்ருனாம் மோக் சூச்சகாக ஸ்ரோத்ருனாம் கேட்பவர்களுக்கு மோக்ஷத்தை அளிக்கக்கூடிய மாதங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு லிஸ்ட் பண்றார் முதல்ல ஆஹ் இதுல ஒரே ஒரு நிமிஷம் நபஸ்ய ஆஸ்வின ஊர்ஜௌ மார்கசீர்ஷஹா சுச்சிஹி நபாஹா அப்படின்னு ஆறு மாசம் நமக்கு சொல்றார் நபஸ்யங்கிறது புரட்டாசி மாசம் அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாதிரபத மாசம் இங்க கொடுத்திருக்கிற பேர்ல வந்து ரெண்டு மூணு பேருதான் நமக்கு வந்து ரெக்கக்னைசபிளா இருக்கும் சிலதெல்லாம் வந்து அமர கோஷத்துல இருந்து அப்படியே எடுத்து மாதிரி இருக்கு ரெண்டு மூணு பேர் உண்டு மாசத்துக்கு சம்ஸ்கிருத புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை எடுக்கிற மாசங்கள் சம்ஸ்கிருதத்துல பேர் எடுக்கிறச்சே நமக்கு ரெண்டு மூணு பேர் சொல்றார் கோஷத்துல அதுல இப்ப நபஸ்யாங்கிற பேரு வந்து பாத்ரபத மாசத்துக்கும் இருக்கு நபஸ்யாங்கிற பேரு அதுக்கப்புறம் ஆஷ்வினாங்கிறது ஐப்பசி ஊர்ஜங்கிறது கார்த்திகை மாசம் சுலபமானது ஆனா ஊர்ஜங்கிற ஒரு கஷ்டமான பேரை போட்டிருக்காருல ஆஸ்வின ஊர்ஜ மார்கசீருஷங்கிறது மார்கழி சுச்சிகிங்கிறது ஆடி மாசம் அதாவது ஆஷாடா ஆஷாட மாசத்துக்கு சுக்ரஹா அஹ் சுச்சிகி அப்படின்னுட்டு ரெண்டு பேர் இருக்கு வேற ஆஷ்வின மாசத்துக்கு வந்து பார்த்தேன்னா ஒரே ஒரு பேர் தான் வேற பேரே போடல அவர் அது மாதிரி சிலதுக்கெல்லாம் வந்து ஒரு பேர் தான் கொடுத்துருக்கு கோஷத்துல சிலதுக்கு வந்து பல பேரு கொடுத்திருக்கு நபஸ்யா பாத்ரபத மாசம் விச் புரட்டாசி ஆஷ்வினஹாங்கறது ஐப்பசி மாசம் ஊர்ஜங்கிறது கார்த்திகை மாசம் மார்கழி மிருகசீர்ஷ மார்கசீர்ஷகாங்கிறது மார்கழி சுச்சிகிங்கிறது ஆடி மாசம் ஆஷாட மாசம் நபாகாங்கிறதும் உங்களுக்கு சிராவண மாசம் ஆவணி இந்த ஏதே மாசாக கதா ஆரம்பே ஸ்ரோத்ருணாம் மோக்ஷ சூச்சகாக இந்த மாதங்கள் கதா ஆரம்பே கதையை ஆரம்பிப்பதற்கு இந்த மாதங்கள் தான் ஸ்ரோத்ருணாம் மோக்ஷ சூச்சகாக கேட்பவர்களுக்கு நன்மை கதை ஆரம்பிக்கிறது வந்து கதை சொல்றவாளுக்கு வந்து மோக்ஷம் கிடைச்சிரும்னு எடுத்துருவோம் இங்க வந்து ஸ்ரோத்ருநாம் மோக்ஷ சூச்சகாஹா அப்படிங்கிற யாரு கேக்குறாலோ அவர்களுக்கு கட்டாயம் மோக்ஷம் ஏற்பட்டுரும் ஏன்னா கோகர்ணனுக்கு வந்து பார்த்தோம்னா போன அத்தியாயத்துல அவருக்கு முதல்லயே ரெடிதான் முதல் டைம் அவர் வந்து துந்துகாரிக்கு சொன்ன உடனேயே கோகர்ணனுக்கு கோலோகம் சித்தி அங்க ஆனா மற்றவர்களையும் கரையேற்கணும்ங்கிறதுக்காக அவர் வந்து இருந்து இன்னொரு முறை சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மத்தவர்களையும் கரையேத்தின்னு கிளம்பினார் கோகர்ணன் அப்படிதான் நமக்கு நாள் இங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் அதுக்காக தான் வந்திருக்கான்னு எடுத்துக்கிறோம் இப்ப பெரிய பெரியவா மாதிரி சில பேர் எல்லாம் வந்து எதுக்காக வா வரணும் ஏற்கனவே ஜீவன் முக்தாளா இருக்கிறவா ஒரு ஜென்மாவை எடுத்துட்டு இருக்கணும்னா நம்மள மாதிரி இருக்கிறவளை கரை சேர்க்கறதுக்காக தான் அது வந்திருக்கான்னு எடுத்துக்கிறோம் இல்ல சோ ஸ்ரோத்ரி நாம் மோக்ஷூச்சக்காக அதனால கேட்பவர்களுக்கு எது மோக்ஷத்தை கொடுக்குமோ அப்பேற்பட்ட மாசங்களை இங்க வந்து பண்றார் லிஸ்ட் பண்றார் அடுத்தது மாசானாம் விப்ரஹேயானி

இங்க வந்து மாசங்களில் இந்த ஆறு மாசம் மேல சொன்னாரு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆடி ஆவணி மா மார்கழி ஆடி ஆவணி மார்கழி இந்த ஆறு மாசங்கள்ல யானி ஹேயானி ஹேயானி தன் தற்க தவிர்க்க வேண்டியவைகள் அப்படின்னு பொதுவா போட்டுட்டார் தவி தவிர்க்க வேண்டியதுங்கிறச்சே நாட்கள் திதி பட்சம் ஆஹ் அதுக்கப்புறம் ஹோரா முகூர்த்தம் இந்த இது அந்த ராகுகாலம் போட்ட என்னென்ன வந்து வர்ஜியமோ எதுதெல்லாம் நம்ம வந்து கதையை ஆரம்பிக்க கூடாதோ நல்ல நேரங்கள் கிடையாதோ நல்ல நாட்கள் கிடையாதோ இதையெல்லாத்தையும் அஹ் தானே சர்வதா தியஜியானி எல்லா முறையிலும் எவ்வகையிலும் அதை தவிர்க்க வேண்டும் சஹாய்ச்ச இதரே அத்த கர்த்தவியாக ச உத்தியமாக ஏ சோத்யமாக எவர்கள் எந்த ஒரு நண்பர்கள் எந்த உபகாரம் செய்பவர்கள் ச உத்தியமாகா உத்தியமேன சக வர்த்தந்தே எவர்கள் வந்து ரொம்ப ஒரு எத்தனத்தோட நம் முயற்சியோட நமக்கு வந்து அஹ் இது சகாயம் பண்றாலோ அவர்கள் இங்கு இதரே சகாயாக கர்த்தவியாக அவர்களை வந்து மற்ற சகாயர்களாக நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன முந்தின ஸ்லோகத்துல வந்து ஆஹ் இதுதானே ஆஹ் சஹாயைகி வசுபிஹி செய் பிராயகா சாத்தியா முதல்ல நண்பர்கள்னு சொல்லிடுறோம் வெறும் நண்பர்கள்லாம் வந்து ஒரு நமக்கு மானசீகமான ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பா உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் வேணும் அதை தவிர எடுத்து காரியம் செய்யறதுக்குங்கறதுக்கு ஒரு நாலு பேர் வேணுமோ இல்லையா சேர தூக்கி போடுறதுக்கு வேணுமே அதுக்காக சோ உத்தியமா யாரெல்லாம் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஈதரே மற்ற சகாயாக உபகாரம் செய்பவர்கள் அத்த இந்த சிரவணத்துக்காக கர்த்தவியாக செய்யப்பட வேண்டும் புரியுறதா சோ மாசங்கள்ல மேலே கூறின ஆறு மாதங்களில் என்னென்ன வர்ஜியமோ அதை எல்லாத்தையும் கட்டாயம் விட வேண்டியது உத்தியமம் ஒரு முயற்சியுடன் கூடின சில மற்ற சகாயர்களை நம்ம ேத்துக்கணும் கத்திய சஹாயர்களாகச் செய்யப்பட வேண்டும் சேயம் வாசிய பிரயத்ன கிச்ச அகந்தவியம் எப்படி கூப்பிடணுங்கிறார் தேசே தேசே எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நம்மளுக்கு ரீச் வந்து கண்ணா பின்னான்னு ரீச் இருக்கு எங்க இருந்தோ வந்து நீங்க இந்த கதைக்காக உட்கார்ற இல்லையா அந்த மாதிரி வந்து தேசே தேசே இயம் வார்த்தா பிரேசியா அப்போ எப்படி வந்து அனுப்பணும்னு யோசிச்சு பாருங்க காது முறையாதானே ஒருத்தர் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறா அவள்கிட்ட சொல்றா அந்த மாதிரி வந்து அனுப்பப்பட வேண்டிய வார்த்தை நியூஸ் பரப்பணுங்கிறார் சோ தேசே தேசே ஒவ்வொரு தேசத்திலும் ததா அவ்வாறே இயம் வார்த்தா இந்த செய்தியானது பிரயத்னத்தகா பிரேஷியா முயற்சி செய்து அனுப்பப்பட வேண்டியது இந்த செய்தியானது என்னங்கிற செய்தி கீழே வந்து விதின் கோட்ஸ் உங்களுக்கு அத்த கதா பவிஷ்யதி குடும்பிபிகி ஆகந்தவ்யம் இங்கு கதை நடக்க போகிறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுடன் ஆகந்தவியம் அனைவருடன் ஆக வரவேண்டும் நீங்க எல்லாருமா வாங்கோ குடும்பத்தோட சக குடும்ப நாம்ங்கிறோமோ சோ தேசே தேசே ஒவ்வொரு தேசத்திலையும் இந்த செய்தியானது பரப்ப வேண்டும் இங்க கதை நடக்க போறது எல்லாரும் வாங்கோ தூரே ஹரி கதாக கேச்சித்து தூரே ச அச்சுத கீர்த்தனாக ஸ்திரியா ஏச்ச தேஷாம் போத எதா பவேத் இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் அண்மையும் கஷ்டமா இருக்கு எல்லாம் பார்த்தேன்னா இது வந்து ஒட்டியே வராது நான் சொல்றது ஏன்னா இது இல்லைன்னா சரியா வரல அதாவது ஹரிகதை தேர்ந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறவா யாரு வந்து ஹரிகதையே கேட்காதவாளா இருக்காளோ யாரு அச்சுதனுடைய கீர்த்தனத்தையே கேட்கலையோ யா பெண்கள் அதுக்கப்புறம் நாலாவது வர்ணத்தார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் எவ்வாறு ஒரு போதகா போதாகனா அவேர்னஸ் இவாளுக்கும் செய்தி பரப்ப வேண்டும் அவளுக்கும் வந்து ஒரு இந்த பாகவதத்தை பத்தினும் ஒரு ஒரு ஜாகிரதை இருக்கணும்ங்கிறதுக்காக இத வந்து பரப்பணும் அவ்வாறு பரப்ப வேண்டும்னு முந்தின ஸ்லோகத்தோட சேர்த்துக்கிறோம் ஆஹ் அப்படின்னு சொல்றா நான் இதை எப்படி எடுத்துட்டு இருக்கேன்னா அதாவது கிட்டக்க இல்லை கொஞ்சம் விலகி தூரே ஸ்தித்வா ஏ ஹரி கதாஸ்ரவணாகா யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலகி நின்னுண்டு இத வந்து வேண்டா விருப்பா கேக்குறவா இருப்பாளோ அப்பேற்பட்டவர்களை கூட இழுத்துடுறது இது அப்படி அந்த மாதிரி நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஸ்லோகத்தை சோ பாப்போம் அன்வயத்தை நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் ஆ சோ தூரே தூரக்க இருந்துண்டு ஹரி கதாக ஹரியனுடைய கதையை கேட்பவர்கள் மேலும் கேச்சித்து சிலர் எப்படின்னா தூரக்க நின்னு அச்சுத்த கீர்த்தனம் ஆகும் எங்கேயோ ஒரு இடத்துல நாமசங்கீர்த்தனம் நடந்துட்டு பாடாதவா பின்னாடி அப்படி நின்றுட்டா அங்க கதை நடக்கிறது ஆஹ் அங்க நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது கேட்டுட்டு போவோமே காதல படுறதே இப்படி வந்து இந்த ரோட்ல போறவா பக்கத்துல நிக்கிறவா பால்கனில இருந்து எட்டி பாக்குறவா இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட ஒரு ஈர்ப்பு எவ்வாறு ஏற்படுமோ அவ்வாறு வார்த்தா பிரேஷ்யா அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் பெண்கள் யாரையுமே விடல இங்க அதனால வெறும் பிராமணர்கள் தான் ஆண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கம் கிடையாது இந்த சப்தாகம் பாகவத சப்தாகம்ங்கிறது அத்தனை பேருக்கும் பொது அதுல வந்து ஒரு பாகுபாடே கிடையாது அதனால எல்லாரையுமே ஏ ஸ்ரீயகா சூத்ராதயாச்ச தேஷாம் போதா எதா பவேத்து எதனால் அவர்களுக்கும் ஒரு செய்தி ஏற்படுமோ போதா ஞானம் ஏற்படுமோ இந்த கதை நடக்க போகிறது என்பதை பற்றி அவர்களுக்கும் எவ்வாறு ஒரு ஞானம் ஏற்படுமோ ததா அவ்வாறு ததா வார்த்தா பிரேஷ்யா அவ்வாறு ஒரு செய்தியை அனுப்ப அனுப்பணும் பிரேஷயித்தும் யோகியா பிரேஷ்யா உம் தேசே தேசே விரக்தாயே வைஷ்ணவாக கீர்த்தன உற்சுக்க தேஷ்வேவ பத்திரம் பிரேஷியம் அஹ் தல்லேகனம் தேசே தேசே ஒவ்வொரு தேசத்திலும் ஏ எவர்கள் விஷ்ணுவனுடைய பக்தர்கள் வைஷ்ணவாக விரக்தாக ராகம் இல்லாதவர்கள் பற்றற்றவர்களோ கீர்த்தன உற்சுக்காக ஹரிகீர்த்தனம் செய்யணுங்கிற ஒரு ஆவலுடன் கூடினவர்களாக இருக்கிறார்களோ தேஷு தேஷ்வேவ அவர்களுக்கே என்ன பத்திரம் பிரேஷ்யம் ஒரு கடுகாசி எழுதி போடணும் அவளுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறார் அப்பேற்பட்டவர்களுக்கு தான் ஒரு பத்திரம் பிரேஷியம் இன்விடேஷன் அனுப்பப்பட வேண்டும் பிரேஷித்தும் யோகியம் அதனால தல் லேகனம் தல் லேகனம் அந்த லேகனம் பத்திரத்தில் எழுதுவது என்னன்னா இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு பின் வருமாறு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் சொல்ல போறாரு எப்படி நம்ம மெசேஜ் அவளுக்கு அனுப்பணும் சும்மா கதா பவிஷத்து அத்த ஆகந்தவியம் குடும்பி முன்னாடி சொன்ன இல்லை ஏன்னா அவ வந்து அவர்களுக்கு நித்தம் அந்த கதையில இருக்கக்கூடியவா அந்த கதா ரசிகாக ரச லம்பட்டாக அதுல வந்து எப்பொழுதுமே நித்தியம் அந்த பாகவத கதையிலேயே ஊறி இருக்கிற அந்த விஷ்ணு பக்தர்களை வந்து எப்படி நம்ம வந்து கூப்பிடணும்னா இங்க இந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்றதுக்கு நீங்க வரணும் ஏழு நாளும் உங்களால வர முடியலன்னா ஒரு க்ஷணமாவது இங்க வந்துட்டு போங்களே அப்படி வந்து வேண்டிக்கணுமா வாழ்க்க ஒரு யோகிகளை சொல்றார் சோ தேசே தேசே ஏ விரக்தாக வைஷ்ணவாக கீர்த்தன உற்சுகாக நாமசங்கீர்த்தனத்தை கேட்கறதுக்கு நட்டு ஆவலா இருக்கக்கூடியவர்கள் விஷ்ணு பக்தர்கள் இது பற்றற்றவர்கள் எந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு பற்று இல்லாதவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பத்திரமானது அனுப்பப்பட வேண்டும் எவ்வாறு ஈதி ஈரித்தம் ஈரித்தம்னா இவ்வாறு கூறப்பட்டதான தத்து லேகம் பிரேஷ்யம் அது எப்படி வேணா போட்டுக்கலாம் சோ ஈதி ஈரித்தம் தத்து லேக்கனம் பத்திரம் பிரேஷ்யம் கைப்பட எழுதின ஒரு பத்திரமானது இவ்வாறு எழுதப்பட்ட பத்திரமானது அனுப்பப்பட வேண்டியது சதாம் சமாஜோ அத்திர என்னங்கிறத வந்து டீடைல் பண்றார் அடுத்தது சதாம் சமாஜோ பவிதா சப்தராத்திரம் சுதுர்லபா அபூர்வ ரச ரூபா ரசரூபாயேவ கதாச்ச அவிஷிய சதாம் சமாஜா பவிதா நல்லோர்களுடைய ஒரு சேர்க்கை ஒரு சமாஜம் இங்க இருக்க போறது பவிதா அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்கிறது உம் சோ பவிதா சதாம் சமாஜா பவிதா இங்கு வந்து ஒரு ஒரு நல்லோர்களின் கூட்டமானது இருக்க போகிறது சப்தராத்திரம் ஏழு நாட்களுக்கு உண்டான ஒரு விஷயம் சுதுர்லபா ரொம்ப அரிது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஒரு சேர்க்கை ஏற்படுறது நல்லவர்களினுடைய சேர்க்கை ஏழு நாட்களுக்கு ஒரே இடத்துல இருக்க போறதுங்கிறது ரொம்ப சுதுலபகா ரொம்ப கஷ்டம் அபூர்வ ரச ரூபாயேவ கதாச்ச அவிஷதி அபூர்வமான ரச ரசபூர்வகமான ஒரு கதா ரசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கதை ரசம்ங்கிறது எசன்ஸ் சுவை அது ஒரு டேஸ்ட் அப்படி ஒரு சுவைக்கக்கூடிய இனிப்ப என்ன தேனினை சுரிந்து சொரிந்தும் வர அந்த மாதிரி இது வந்து ஒரு உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்தும்பரு அதனால அந்த தேன் போல இருக்கக்கூடிய ஒரு ரசத்தை அனுபவிக்க கூடிய ஒரு கதாஸ்வரூபம் இங்க இருக்க போறது அத்த பவிஷதி சதாம் சமாஜோ பவிதா எப்படி அவளை அட்ராக்ட் பண்ணலான்னு இங்க நடக்க போறது நீங்க வாங்கோன்னு சொன்னா அவளுக்கு ஒண்ணும் வரணுங்கிற இஷ்டமே இருக்காது அவர்கள் அப்படியே இங்க அந்த கதையினுடைய ஒரு சுவாரஸ்யத்துக்காக பேர்பட்ட குருவா இருந்தாலும் வந்தவா உட்கார்வா அதுதாங்க अपूर्वरसरूपा एव कथा च अत्र भविष्यति श्रीमद्भागवतपीयूषपानाय रसलम्पटाः भवन्तः च तथा शीघ्रमायात प्रेमतत्पराः श्रीमद्भागवत பியூஷ பீயூஷம்னா அமிர்தம் பாகவதம் எனும் இந்த அமிர்தத்தை பானாய குடிப்பதற்காக ரசர் லம்பட்டாக இந்த ரசத்திற்கு ஆசைப்படுகிறவர்கள் லம்பட்டாகனா ஆக்சுவலி லோபின்னு அர்த்தம் ஆனா இங்க லோபின்னா கிரீட்னா அந்த திருப்பி 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 அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறலாம் எத்தனை தரம் பாகவதம் படிச்சாலும் கேளுங்க போய் இதனோ பாகவதம் படிக்கிற வாழ்க்கை கேட்டோம்னா தெரியும் அது என்னமோ அது புதுசு புதுசா ஒரு அர்த்தம் தோன்றதே நமக்கு அப்படின்பா புதுசு புதுசா பகவான ரசிக்க முடியறது அப்படின்னு அந்த பாகவதத்தினுடைய ஒரு ரசனை தெரிஞ்ச தான் அது புரியும் அந்த ரசலம்பட்டாகிற அர்த்தத்துக்கு அந்த ரசத்தை பருகணுங்கிற சாரி பருகணுங்கிற ஒரு ஆசை வாழ்க்கை திருப்பி திருப்பி இருக்கும் ஸ்ரீமத் பாகவத பீயூஷ பானாய ரசம்பட்டாகா பவந்தா நீங்க எல்லோருமே அந்த பாகவதத்தினுடைய அமிர்தத்தை பருகுவதற்கு அந்த ரசத்தை அனுபவிப்பதற்கு ஒரு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சீக்கிரம் ஆயாத மேலும் பிரேம தற்பாக நான் நான் முடிச்சுக்கிறேன்னு அங்கதான் வந்து அப்படி இல்ல பிரேம தற்பராக ஆசையுடன் கூடினவர்கள் அந்த பிரேமை காரணமாக ஒருத்தர் கூப்பிடுறான்னு அங்க வருவோம் ஏன்னா சத்துக்கள்னுடைய சமாஜம் இருக்கிறச்சே பலவிதமா ஒவ்வொருத்தரும் ரசிப்பா சி நமக்கு வந்து எல்லாருக்கும் அதே விதமான ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அதனாலதான் பல பேர் பாகவதம் சொல்றா ஏன் இதே பாகவதத்தை எத்தனையோ பேர் வந்து சொல்றா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா நம்ம எல்லாத்தையும் கேட்டு ரசிக்கலாம் பல விதமான ஒரு கோணம் இருக்கும் பலவிதமான கண்ணோட்டம் இருக்கும் அந்தந்த கண் திருஷ்டிக்கு ஏத்தா மாதிரி நம்மள போவா போவாவா அதனால பிரேம தற்பாங்கரிச்சு உங்களுக்கு அத்தனை பிரேமையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதனால அந்த ஒரு கண்ணனுடைய

பாகவத கதைய கட்கறதுங்கிறதுல வந்து ஒரு க்ஷணம் கூட ரொம்ப அரிது எத்தனையோ பேர் உலகத்துல சம்ஸ்கிருதம் படிச்சவாலே ஆனா பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் கூட படிச்சிருக்க மாட்டான் யோசிச்சு பார்த்தேன் இருந்திருப்பா ஏழு வருஷம் நான் வந்து சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன் அப்படின்பா ஆனா பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்காது ஆனா சம்ஸ்கிருதம் பக்கமே தலை வச்சு படுக்காதவா பாகவதத்துல இருந்து செக்ஷன் செக்ஷனா கோட் பண்ணுவா உங்களுக்கு அது அதுக்குன்னு ஒரு சுக்கிருதம் வேணும் அதுதான் அந்த புண்ணிய விசேஷம் க்ஷண அத்தையே துர்லபா ஒரு கஷணம் இதுல வந்து கிடைக்கிறது இந்த பாகவதத்துல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது அதனால சர்வதா ஆகமனம் காரியம் நீங்க வரணும் நான் அவகாசா கதாச்சி சேத்து ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் அவகாசா சேத்து உங்களுக்கு அவகாசம் ஒரு இப்ப சமயம் இல்லையே ஆனால் கதாச்சித் தினமாத்திரம் ததாபிது ஆகந்தவியம் ஆகமனம் காரியம்ங்கிறதுல அன்வயம் அங்க கதாச்சித்து ஒருவேளை இந்த கதாச்சித்துங்கிறத வந்து முதல் போர்ஷனுக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது போர்ஷனுக்கும் எடுத்துக்கலாம் கதாச்சித்து ஒரு சமயம் உங்களுக்கு அவகாசம் இல்லையே ஆனால் அல்லது உங்களுக்கு அவகாசம் இல்லையே ஆனால் கதாச்சித்து எண்ணிக்காவது அந்த ஏழு நாட்கள் இருக்கோம் எண்ணிக்காவது தின மாத்திரம் ஒரு நாளாவது சர்வதா ஆகமனம் காரியம் வர வருவது வருகை என்பது செய்யப்பட வேண்டும் வேண்டும்ர்லபா இந்த பாகவதம் கேக்குறதுல ஒரு துர்லபம் இல்லையா ஏவம் ஆகாரணம் சோ இப்படி வந்து மூணு ஸ்லோகத்துக்கு அவளுக்கு வந்து ஒரு வரவேற்புரை இன்விடேஷன் எப்படி எழுதணும்ங்கறது சொல்லிருக்கார் நமக்கு ஆஹ் ஏவம் ஆகாரணம் தேசாம் கர்த்தவியம் வினையேனச்ச ஆகந்துக்கானாம் சர்வேஷாம் வாசஸ்தானி கல்பயே ஒரு கல்யாணத்துக்கு ஆத்துக்கு நம்ம வரான்னா உடனே நம்ம வந்து பந்துக்களுக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்க வாசஸ்தானானி கல்பயத்துங்கிறார் விவாகே யதாவித்தம் பரிகல்பயத்துன்னு விட்டாரு அதனால ஏவம் ஆகாரணம் தேஷாம் தேஷாம் விஷ்ணு பக்தானாம் விரக்தானாம் ரச பாகவத பீயூஷ ரசலம்பட்டானாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அங்க சோ இவர்களுக்கு இவ்வாறு ஒரு ஆகாரணம் கூப்பிடுறது அப்படிங்கிறது நிமந்திரணம்ங்கிறது கர்த்தவியம் செய்ய வேண்டும் ஆகாரயத்தின் ஆஹ்வயத்தின்னு அர்த்தம் ஆமந்திரயத்தி ஆஹ்வானம் இத முன்னாடி அந்த துந்துலி வந்து அவளுடைய தங்கைய கூப்பிட்டாங்கிற இடத்துல ஆகாரியங்கிற அந்த பதத்தை பார்த்தோம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா இருக்கும் சோ ஏவம் ஏபம் ஆஷாம் ஆகாரணம் வினையேன கர்த்தவியம் அஹ் ஒரு சாஸ்திர ரீதியாக தன்னுடைய ஒரு ஆஹ் இது டிசிப்ளின் காமிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஒரு அகங்காரியா இருக்கக்கூடாதுங்கிறார் வினையேன ஒரு முறைப்படி அவளை கூப்பிடணும் கர்த்தவியம் ஆகாரணம் கர்த்தவியம் அவளுக்கு ஆமந்திரணம்ங்கிறது செய்ய வேண்டும் அது ஒரு தனி வாக்கியம் ரெண்டாவது வாக்கியம் ஆகந்துக்கான சர்வசாம் வந்திருக்கக்கூடிய ஆர் வரப்போகின்ற ஆகந்துக்காங்க அர்த்தம் அதிதி அதிதீனாம் வாசஸ்தானி கல்பயது இருப்பிடங்களை செய்யணும் என் எங்கெங்க இருப்பாங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் தீர்த்தே வாபி வனே வாணம் மதம் விஷாலா வசுதா எத்திர கர்த்தவியம் தலம் தீர்த்தே எதர் ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துல அல்லது வனே காட்டில் அந்த காலத்துல காடுன்னு இருந்தது அந்த காட்டுல வந்து ஒரு ஒரு பெரிய ஏரியாவை கிளியரிங் பண்ணி நம்ம வந்து உட்கார்ந்துட்டு பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து எல்லாமே கவர்மெண்ட் ரிசர்வ் ஆயிடுதோம் இல்லையோ அதனால நம்ம அங்க போய் வந்து பாகவத சப்தத்தை நடத்த முடியாது அதனால தீர்த்தே வனே வாபி கிரகே வா ஸ்ரவணம் மதம் கிரகே வீட்டில் ஸ்ரவணம் மதம் மதம்னு அறியப்படுகின்றது நினைக்கப்படுகிறது சோ தீர்த்தே புண்ணியஸ்தலத்தில் வனே காட்டில் அல்லது அந்த வா அப்பி, வா அப்பி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆர் அல்லது அப்படின்னு அர்த்தம் சோ தீர்த்தஸ்தலத்திலோ அல்லது காட்டிலோ கிரகேவா அல்லது வீட்டிலோ சிரவணம் மதம் இந்த பாகவத சிரவணம்ங்கிறது செய்யணும் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் விஷாலா வசுதா எத்திர எத்திர எங்கு வசுதா பூமியானது விஷாலமான ஒரு பூமி இருக்கிறதோ எங்க நமக்கு பெரிய வீட்டுக்குள்ளேயே பெரிய ஒரு மைதானம் அளவு நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்தலம் இருந்ததுன்னா அதையே நம்ம வந்து வச்சுக்கலாம் எல்லாம் வந்து மேட்ச் பாக்ஸ் மாதிரி ரூம்ஸ் இருந்ததுன்னா கஷ்டம்தான் ஆனா அதுல வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹால்ல நம்ம வச்சுக்கலாம் சோ விஷாலா வசுதா கதாஸ்தலம் தத்ர கதாஸ்தலம் கர்த்தவியம் அந்த இடத்துல நம்ம வந்து தத் கதாஸ்தலம் கர்த்தவியம் அதை நம்ம வந்து ஒரு கதையினுடைய ஒரு ஸ்தலமாக செய்யணும் இந்த இடத்துல சமாசம் அவசியம் இல்லை தத்து தத்து கதாஸ்தலம் கர்த்தவியம் து அந்த இடத்தை எந்த இடத்துல வசுதா பூமியானது விசாலமாக இருக்கிறதோ அந்த இடத்தை கதாஸ்தலம் கதை கூறுவதற்கு உண்டான ஒரு இடமாக கர்த்தவியம் செய்ய வேண்டும் சோதனம் மார்ஜனம் பூமேகே லேபனம் மண்டனம் கிரக உபஸ்கரம் உத்ரித்திய கிருஹ கோணே நிவேசையது எப்படி வீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு கேக்குறார் சொல்றார் சோதனம் சோதனம்னா வந்து சுத்தம் செய்வது அதுக்கப்புறம் மார்ஜனம் இது டஸ்டிங்கா இருக்கலாம் சோதனம் மார்ஜனம் பெருக்கிறது பூமி பூமேக லேபனம் சாணி போட்டு முழுகிறது தொடக்கிறது தாத்து மண்டனம் தாத்துனா இப்போ தாத்துக்கள் பொடிகள் இந்த ரங்கோலி பொடி மாதிரி இல்லது இந்த இது இருக்கு காவி பொடி இருக்கு அந்த மாதிரி பலவிதமான கலர் கலரான பொடி எல்லாத்தையும் வச்சு மண்டனம் அலங்காரம் செய்யணும் கோலப்பொடி வச்சுட்டு இல்ல இது போட்டு அலங்காரங்கள் அங்கங்க நம்ம வந்து செய்யணும் மண்டனம்னு அலங்கரணம் செய்வது மார்ஜனம் பெருக்குவது பூமேகே லேபனம் பூமி அஹ் பூமியை முழுகுவது சாணி போட்டு மூழ்கிறதோ அல்லது தொடக்கிறதோ தாத்து மண்டனம் இது பொடிகளால் ஒரு தாத்து பொடிகளால் அலங்கரணம் செய்வது மேலும் கிர உபஸ்கரம் கோணே கிரவேசையது முதல்ல டேபிள் தூக்கி ஓரம் கட்டுவோமோ இல்லையோ ஏதாவது ஆத்துல ஒரு சோபாவை தள்ளுறது இந்த டேபிள் தள்ளுறது சேர் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறது கிரக உபஸ்கரம் உபஸ்கரம்னா வீட்டில் இருக்கக்கூடிய மத்த சாமான்கள் உபஸ்கரம் நமக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் பொருள்கள் நம்ம வீட்டில் வைத்துக் கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் உத்திருத்திய எடுத்து கிரக கோணே வீட்டில் ஒரு ஓரத்தில் நிவேச அவ்வளவு நமக்கு வந்து டீடைல்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு டீடைல்டா புராணத்துல கொடுக்குறான் ரசிக்கணும் இதெல்லாம் எது கொடுக்குறான்னு கேட்டா வந்து பிரயோஜனம் ரசிக்கணும் கிரக உபஸ்கரம் உத்திருத்திய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாமான்களையும் எடுத்து கிரக கோணே வீட்டின் ஓரத்தில் நிவேச வைக்க வேண்டும் அர்வாக் பஞ்சாகதா யத்னாது கதலி கண்ட மண்டிதா சோ பண்ணலாம் அல்லது வீட்டுல நமக்கு ஒரு பெரிய இது இருக்கு ஏரியா இருக்கு பிரண்ட்லயோ பின்னாடியோ என்னமோ அந்த ஒரு ஏரியாவை கூட எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடியில இருந்தே ஆஸ்தீர்ணானி பிரமேல ஜமகாலம் ஆஸ்தீர்ணம்னா கீழே கவர் பண்றதுக்குன்னு அர்த்தம் ஆச்சாதனானி ஆஸ்தீர்ணாணி விரிக்கப்பட வேண்டியவைகள் என்னென்னலாம் நம்ம கீழே விரிக்கணுமோ அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பிர ஏத்து பிரகர்ஷேன மேலே ஏத்து நம்ம சேகரிக்கணும் எங்காதுல வந்து ரெண்டே ரெண்டு ஜம காலம் தான் இருக்கு இதுல உட்காரவா உட்காருங்கோன்னு சொல்றது இல்ல எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ போய் நாலு பேர்கிட்ட கேட்டாவதுங்கிறார் ஏன்னா விரிக்கிறச்ச நமக்கு வந்து ஒண்ணுத்துல ஓட்டம் இருக்கும் அதுக்காக சொல்லிக்கிறார் அருவாக்கு அருவாக்குன்னு முன்னாடி பஞ்ச அ அதத பஞ்சாஹ அகோபிய அகன்னுங்கிறது ஒரு நாள் சோ ஐந்து நாட்களுக்கு அர்வாக்கு முன்னமே பூர்வம் எத்னாத்து ஒரு முயற்சியுடன் ஆஸ்தீர்ணி பிரமேலையேத்து கீழே விரிக்கும் துணிகளை சேகரிக்க வேண்டும் அதுக்கப்புறம் உச்செய்கி புரோச்செஹி மண்டபஹா காரியகா கதலி கண்ட மண்டிதா கதலி வாழையினுடைய கண்டம் ஒரு துண்டத்தினால் அஹ் அலங்கரிக்கப்பட்ட மண்டித்தகா மண்டபஹா ஒரு மண்டபமானது புரோச்செயகி கர்த்தவியா ஒரு மேடை அங்க வந்து தயாரிக்கணும் ஒரு மேடையானது செய்யப்பட வேண்டும் அந்த மேடையை சுத்தி நம்ம வந்து வாழையனுடைய மரங்கள்னால மரம் இல்லை வாழையனுடைய துண்டங்கள்னால நம்ம வந்து வைக்கணும் முழு வார வாழை மரத்தை வெட்டி அங்க வைக்கணும்னு யாருமே சொல்லல அது பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முழு வாழை மரத்தை கொண்டு வந்து நட்டுறச்சு கஷ்டமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை வந்து வெட்டி எடுத்துன்னு வந்தோம்னாலே போருமே அதனால கடலி கண்ட மண்டிதாங்கிற மண்டப கிய ஒரு மண்டபமானது செய்யப்பட வேண்டும் விஷ்வக்கு விதான விராஜிதிக்ஷுஜாரோபுசம்பத் விராஜித்பல விஷ்வக்கு விஷ்வக்கு விஷ்வகங்கர்ச்சே அர்வாக்கங்கரச்சே முன்னாடி

அல்லது தளம்னா பத்திரத்துக்கும் நம்ம வந்து தளம்னு சொல்லுவோம் வில்வ தளம்ங்கிறோம் துளசி தளம்ங்கிறோம் அதனால தளங்கள்ங்கிறச்சே உங்களுக்கு பத்திரத்துக்கும் சொல்லலாம் புஷ்பத்தினுடைய எதழ்கள் இந்த உதிரி பூக்களா வச்சுருக்கிறதும் அதுக்கும் தளம்னு சொல்லலாம் சோ பலம் புஷ்பம் தளங்கள் இவைகளால் விஸ்வக்கு சுற்றிலும் விதானேனச்ச விராஜிதா அதை தனியா வச்சுக்கோங்கோ பழங்கள் புஷ்பங்க என்ன பழத்தை வச்சுண்டு நம்ம வந்து சாமியான பண்ணனும்ங்கிற அவசியம் இல்லைங்க சோ பழம் புஷ்பம் தளங்கள் இவைகள் ஒரு பக்கம் அது இருக்கணும் விராஜிதா அது விளங்க வேண்டும் அதுகள் அதுக்கப்புறம் விஷ்வக்கு சுற்றிலும் விதானேன விராஜிதா ஒரு கூரையை போட்டு அங்க இருக்கணும் சதுர்திக்ஷு நாலு திக்குகளிலும் துவஜ ஆரோபஹா துவஜங்கள் வைக்கணும் அது துவஜம்னா இது கொடி கொடி கம்பம் ஏத்தணும் பகு சம்பத் விராஜிதகா செல்வத்தோட ஒரு ஒரு காட்சியாக இருக்கணும் செல்வம் அதாவது நிறைய செழிப்போட இருக்கணும்ங்கிற செல்வம்னா இங்க வந்து பைசாவை காண்பிக்கிற மாதிரி ஒரு பகட்டுன்னு எடுத்துக்கூடாது அதை இங்க வந்து செழிப்பை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயமான சாமான பல பல விதமான சாமான்களை அங்க வந்து இருக்க வேண்டும் விராஜிதகான விலங்கிருப்பதாக இருக்கணும் புரியுதுதா சோ பலம் புஷ்பம் தளம் இவைகள் எல்லாமே இருக்கணும் ஒரு வித்தானம் போடணும் அதுக்கப்புறம் நாலு திக்குகளிலும் இருக்கணும் ஒரு சின்ன கொடிக்கம்பம் இருக்கணும் இந்த மாதிரி பலவிதமான பகுசம்பத்தி ச கதாஸ்தலம் விராஜிதம் ஊர்தம் சப்தைவலோகாச்ச கல்பனீய சவிஸ்தரம் तेषु विप्राः विरक्ताश्च பிரபோத்திய ஊர்துவம் சப்தைவ லோகாக இந்த மண்டபம் இருக்கு மண்டபத்துக்கு பக்கத்துல அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு ஒரு தளம் அஹ் மேல இருக்கிற மாதிரி இப்ப எப்படி நம்ம ஸ்டேடியம் இருக்குமோ அந்த ஸ்டேடியம்ல வந்து உங்களுக்கு லெவல்ஸ் படிக்கட்டு மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து சேர் போட்டு உக்காத்தி வச்சிருப்பா இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து மேடைகள் ஏழு கட்டணுங்கிறார் ஏழு லோகங்கள் பூர் புவஸ்வர் மகர் ஆஹ் ஜனகா தபா பிரம்மலோகம் அந்த மாதிரி சத்தியம் இப்படி வந்து ஏழு லோகங்கள் நமக்கு மேல இருக்கோ இல்லையோ பூமிக்கு மேல இருக்கிற அந்த ஏழு லோகங்கள் அத வந்து ஒரு குறிப்பிடுற மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏழு மேடைகள் இருக்கணும்ங்கிறார் சோ ஊர்துவம் மேலே சப்த கல்பனீயா சவிஸ்தரம் ஏழு உலகங்களை போல் ஒரு விஸ்தாரமாக ஏழு மேடைகள் கல்பனியாக அந்த மேடைகள்ங்கிறத நான் சொல்றேன் ஏழு லோகங்கள் கல்பிக்கணும்னா ஏழு உலகத்தை எங்க இருந்து கல்பிக்கிறது அப்படின்னா ஏழு லோகத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஏழு இடங்கள் இருக்கணும்னு எடுத்துக்கிறோம் தேஷு அந்த இடங்களில் விப்ராகா பிராமணர்கள் விரக்தா உலக விஷயத்தில் பற்றற்றவர்கள் பிரபோத்திய ஸ்தாபனியாக பிரபோத்திய அப்படின்னா அவளை வந்து மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டுன்னு அர்த்தம் இங்க வாங்கோ அவ நின்னு பேசிட்டு இருப்பா நாலு பேர் வந்து சுத்தி சுத்தி நின்னுட்டு சத் விஷயங்கள் பேசுச்சு அவளுக்கு மறந்துவிடும் போய் உக்காரணுங்கிறதே அதனால அவளை கூட்டு கூட்டு வந்து இங்க உட்காருங்க இங்கே உட்காருங்கோன்னு வற்புறுத்தி அவளை வந்து உட்காத்தி வைக்கணும் சப்தைவ இது வந்து அவ வந்து அகங்காரி அதனால அவளை வந்து பத்து தடவை கூப்பிடணும் அப்படி கிடையாது அவர்களுக்கு வந்து அந்த நினப்பு இருக்காது ஹரி சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவர்களை கூப்பிட்டோம்னா சொல்றேன் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கூப்பிடுறோம் பண்றோங்கிறதெல்லாம் வந்து இங்க விசாரிப்பு இல்லை அன்னைக்கு நடந்த விஷயத்தை இங்க நம்ம கேட்டு இருக்கோம் சோ அதுல அந்த அவள்லாம் விரக்தாகங்கிறச்சே உலக விஷயத்துல பற்றற்றவர்கள்ங்கிறச்சே அந்த அகங்காரம் இருக்க போறது இல்ல ஆனா நாலு பேரை பார்த்த உடனே அந்த ஹரிசிந்தனையில இருப்பா பேசிண்டே இருப்பா அத பத்தியே வந்து ரசிச்சுருப்பா அதனால அவளுக்கு வந்து போய் உக்காரணுங்கிற நினைப்பு கூட இருக்காது அதனால பிரபோத்திய அவளை எழுப்பி அந்த ஒரு நிலைமையிலிருந்து அவளை வந்து வெளியில வர வச்சு அதுக்கப்புறம் அவளை அந்தந்த ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்ல அங்க உக்காத்தி வைக்கணுங்கிறார் பூர்வம் தேசாம் ஆசனானி கர்த்தவியானே யதோத்தரம் வத்துச்சாப்பி ததா திவ்யம் ஆசனம் பரிகல்பயேத் பூர்வம் முன்னாடியே இவாளுக்கு அங்கங்க ஆசனங்களை வைக்க வேண்டும் சோ வெறும் மேடை மாத்திரம் இல்ல அந்தந்த இடத்துல அவளுக்கு எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் எ எதது சௌரியமோ அதுக்கேத்த மாதிரின்னு எடுத்துக்கிறேங்க யதோத்தரம் எவ்வாறு உகந்ததோ அவ்வாறு யதா யோக்கியம் அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை கல்பிக்க வேண்டும் வக்து ததா திவ்யம் யாரு சொல்ல போறாளோ இந்த பாகவத கதையை அவர்களுக்கும் ஒரு திவ்யமான ஆசனத்தை பரிகல்பயேத்து செய்ய வேண்டும் ஒரு சந்தேகம் அதுக்காக ஓகே சரி பூர்வம் தேஷாம் ஆசனானி கர்த்தவியானி யதோத்தரம் வக்து சாப்பி ததா திவ்யம் ஆசனம் பரிகல்பயேத் இதோட இருக்கட்டும் இன்னைக்கு षष्ठोऽध्यायः कुमार ऊचुः अथ ते सम्प्रवक्ष्यामः सप्ताहश्रवणे विधिम् सहायैः वसुभिश्चैव प्रायः साध्यो विधिस्मृतः स्मृतः दैवज्ञं तु समाहूय मुहूर्तं पृच्छ यत्नतः विवाहे यादृशं वित्तं तादृशं परिकल्पयेत् नभस्य आश्विनोर्जौ च मार्गशीर्षशुचिर्नभाः एते मासाः कथारम्भे श्रोतॄणां मोक्षसूचकाः मासानां विप्रहेयानि तानि त्याज्यानि सर्वथा सहायाश्चेतरे चात्र कर्तव्यास्सोद्यमाश्च ये देशे देशे तथा सेयं वार्ता प्रेष्या प्रयत्नतः भविष्यति कथा चात्र आगन्तव्यं कुटुम्बिभिः दूरे हरिकथाः केचिद् दूरे च अच्युतकीर्तनाः स्त्रियः शूद्रादयो ये च तेषां बोधो यतो भवेत् देशे देशे विरक्ता ये वैष्णवाः कीर्तनोत्सुकाः तेष्वेव पत्रं प्रेष्यञ्च तल्लेखनम् इति ईरितम् सतां समाजो भविता सप्तरात्रं सुदुर्लभः अपूर्वरसरूपैव कथाचात्र भविष्यति श्रीमद्भागवत पीयूषपानाय रसलम्पटाः भवन्तश्च तथा शीघ्रमायात प्रेमतत्पराः नावकाशः कदाचित् चेत् इदानीं दिनमात्रं दिनमात्रं तथापि तु सर्वथा गमनं कार्यं क्षणोत्रैव सुदुर्लभः एवम् आकारण आकारणं तेषां कर्तव्यं विनयेन च आगन्तुकानां सर्वेषां वासस्थानानि कल्पयेत् तीर्थेवापि वनेवापि गृहे वा श्रवणं मतं विशाला वसुधा यत्र कर्तव्यं तत कथास्थलं। शोधनं मार्जनं भूमेः लेपनं धातुमण्डनं गृहोपस्करम् उद्धृत्य गृहकोणे निवेशयेत् पञ्चाहतो यत्नात् आस्तीर्णानि प्रमेलयेत् कर्तव्यो मण्डपः प्रोच्चैः कदलीखण्डमण्डितः फलपुष्पदलैः विश्वग् वितानेन विराजितः चतुर्दिक्षु ध्वजारोपः बहुसम्पद्विराजितः ऊर्ध्वं सप्तैव लोकाश्च कल्पनीयाः सविस्तरं तेषु विप्रा विरक्ताश्च स्थापनीयाः प्रबोध्य च पूर्वं तेषामासनानि कर्तव्यानि यथोत्तरं वक्तुश्चापि तदा दिव्यमासनं परिकल्पयेत् okay.